அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஒரு குடும்பத்தை வந்து நல்ல முறையில் வழிநடத்தி செல்லணும் அப்படின்னா அந்த கடமை வந்து குடும்ப தலைவிக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. குடும்ப தலைவனுக்குமே இருக்குது, ஆனால் ஒரு கூற்றாக சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா பெண்கள் அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்க தான் செய்யும் எல்லா இடங்கள்லையும். அந்த வழி நடத்தக்கூடிய ஒரு ஆளுமை திறன் வந்து பெண்களுக்கு ஆண்களை விட அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான். எப்போவுமே நீங்கள் கோவிலுக்கு போனால் கூட சரி, இப்போ கணவன் மனைவியாக நம்ம சேர்ந்து கோவிலுக்கு போனாலுமே மனைவி முன்னாடி நிற்கட்டும், கணவன் கொஞ்சம் பின்னாடி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது மனைவிக்கு மனைவி வந்து முதல் தரிசனம் சுவாமியை பார்க்குற மாதிரியும் அதுக்கப்புறம் கணவன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம சுவாமி தரிசனமே செய்யணும். ஏன்னா எல்லா இடங்களிலுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது ஆண்களோட கையில் தான் இருக்குது. முக்கியத்துவம் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிறது கிடையாது, பெண்கள் தானாகவே நீங்கள் கொடுக்கணும். அதுதான் பெண்ணிற்கான ஒரு மரியாதை. அப்படி சுவாமி வழிபாட்டிலேயே கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த முறையில் பெண் அப்படின்றவங்க அந்த வாழ்க்கையவே அந்த குடும்பத்தையே வந்து மாற்றக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இல்லையா. அவங்க அந்த பெண்கள் வந்து நாளை வரக்கூடிய புதன்கிழமையில் சில விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை குடும்பம் நன்றாக இருக்கும்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு வீட்டோட தலைமை பொறுப்பை எடுத்து நடத்தக்கூடிய அந்த பெண்ணாகப்பட்டால் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக புத்தி கூர்மையோடும் தெளிவோடும் இருக்கணும் அப்படின்றது அவசியம். ஏன்னா அறிவாற்றலும் திறமையும் நிறைந்த ஒரு பெண்ணால் தான் குடும்பத்தை பக்குவமாக முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும், இதில் சந்தேகமே கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பொறுப்புகளை உடைய ஒரு பெண்ணோட புத்தி கூர்மையாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வழிநடத்த செல்லக்கூடிய குடும்பமானது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தன தானியம் நிறைந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு வந்து புதன்கிழமை அந்த குடும்பத் தலைவி வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். ஏன்னா புதன்கிழமை அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு நாளுங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சும்மா சொல்லி வைக்கல பெரியவங்க. அந்த புதன்கிழமையில் எந்த நல்ல காரியம் நம்ம செய்தாலும் சரி ஆரம்பித்தாலும் சரி அது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி கொண்டதாக ஒரு சிறப்பு வாய்ந்ததாக போய் நிற்கும்னு சொல்லுவாங்க. அதற்காகத்தான் இந்த புதன்கிழமை ரொம்ப விசேஷமாகவே சொல்லப்பட்டிருக்கு. நாளை செய்யக்கூடிய இந்த பதிவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதன்கிழமை செய்யக்கூடிய விஷயம் என்னன்றப்ப தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு புதன்கிழமை மட்டும் இல்லை, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த நாளைக்கு மட்டும் இல்லை, 11 வார புதன்கிழமை தொடர்ந்து செய்து பாருங்கள். என்ன அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு பெண்கள் வெந்தய குளியல் எடுத்துக்கிறது விசேஷம், ரொம்பவும் நல்லது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை இரவே கொஞ்சமாக வெந்தயத்தை தண்ணீரில் போட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் புதன்கிழமை அந்த வெந்தயத்தை நல்லா அரைச்சிட்டு காலையில் ஒரு 6 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளே தலைக்கு தேய்ச்சி குளிச்சுருங்க. கொஞ்சம் நேரம் தலையில் வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட குளிக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் அதை ஆக்கிறாதீங்க. குளிர்ச்சியான உடம்பாக இருந்ததுன்னா உடனே வச்சுட்டு அப்படியே குளிச்சுருங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான உடல்நிலை இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட ஊற வச்சுக்கலாம் தலையில் தேய்ச்சிட்டு. இப்படி வாரந்தோறும் புதன்கிழமை அன்னைக்கு வெந்தய குளியில் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பெண்ணோட புத்தி கூர்மை வந்து அதிகரிக்குமா, அந்த பெண்மணி வசிக்கக்கூடிய வீட்டில் தன தானியத்திற்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. இதோடு சேர்த்து புதன்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே தரிசனம் செய்ய மறக்காதீங்க. ஏன்னா அப்படி அவர் தரிசனம் செய்து வந்தீங்க அப்படின்னா மேலும் அதிக பலன் கிடைக்கும். இந்த வெந்தய குளியல் எடுக்கக்கூடிய அந்த நன்னாளில் பெருமாள் தரிசனம் பார்க்க தவறாதீங்க. வீட்டில் எதிர்பாராமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கூட சரி இந்த விஷயத்தை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. காலையிலே எழுந்து வெந்தய குளியல் தொடர்ந்து ஒரு 11 வார புதன்கிழமை குளித்து தான் பாருங்களேன், நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதற்கான நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை திறமையை அதிகரிக்கக்கூடிய குளியல் தான் இந்த வெந்தய குளியல். அந்த வீட்டோட குடும்ப தலைவிக்கு இது ரொம்பவே விசேஷமானது. இப்படிப்பட்ட இந்த ஒரு பெண் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துலையும் எந்த முடிவையும் எந்த ஒரு சரியான பக்குவத்தில் எடுத்து அதை கொண்டு போவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். நீங்கள் இதை முயற்சி செய்து பாருங்கள். தெளிவான புத்தி கூர்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த வெந்தயத்திற்கு இருக்குது. அதுவும் புதன்கிழமையில் குளிக்கிறதுன்றது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தை பொறுப்பாக நடத்தக்கூடிய பெண்கள் நிச்சயமாக இதை பின்பற்றி பாருங்கள். இப்படி பல வகையான புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த வெந்தய குளியல் ரொம்ப உதவியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி நினைத்து நெல்லிக்காயை தலைக்கு தேய்த்து குளித்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு விசேஷமோ அதை விட அதிக பலன் கொடுக்கக்கூடியதாக இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய வெந்தய குளியல் ஒரு பெண்ணுக்கு மிக 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 நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இந்த வெந்தய குளியல். திருமணம் ஆன பெண்கள் தான் வெந்தய குளியல் குளிக்கணும்னு கிடையாதுங்க, திருமணத்திற்காக இருக்கக்கூடிய பெண்களும் தாராளமாக வெந்தய குளியல் எடுத்துக்கலாம்.
வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பெண் பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சமாக வெந்தயத்தை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக வச்சு கொடுங்க. இப்பத்திலேருந்தே நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்க நாளைக்கு பெரியவங்களாகி அவங்க குடும்ப தலைவி ஆகும் பொழுது இதெல்லாம் கையில் எடுத்து அவங்களும் செய்வாங்க. நீங்கள் இதெல்லாம் பின்பற்றி பாருங்கள். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.